வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு வதக்கி எடுக்கணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10 வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெண்டைக்காவை 1 இன்ச் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவோட பிசுபிசுப்பெல்லாம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அதில் உப்பு சேர்க்கணும். நம்ம சேர்த்த வெண்டைக்காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். மோர் குழம்புல சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 சின்ன துண்டு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோடவே 3 பல் பூண்டு, 6 லிருந்து 7 சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மோர் குழம்புக்கு நான் இன்றைக்கி 2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரோடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் புது தயிராகவும் இருக்கக்கூடாது. மோர் குழம்பு நல்லா இருக்காது, திட்டமாக பார்த்து எடுத்துக்கோங்க. தயிர் மசாலா பேஸ்ட் ரெண்டுத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிக்க வேண்டியதுதான். வெண்டைக்காய் பொறிச்ச அதே எண்ணெயிலே 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். இதோடவே வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு லேசாக 1 கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசாக அந்த நொர பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கா, அப்போ ஒரு டைம் இந்த மோர் குழம்பு வச்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு உங்களை பாராட்டுவாங்க.